ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கொடிபறக்கு நிகழ்ச்சியில் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான அரசியல் சசிகலாவின் சசிகலாவின் ஆடியோ அரசியல் முக்கிய அவர் பேசுகிறாரா குறிப்பா வந்து அதிமுக அமைச்சர்கள் அதே போல முன்னாள் அவை தலைவர் உள்ளிட்ட பல தலைவர்களோடு சசிகலா பேசிக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாது நிறைய தொண்டர்களோடு அதிமுக தொண்டர்களோடு சசிகலா பேசுவது அப்பட்டமாக தெரிகிறது ஏனென்றால் அதிமுகவினரோடு பேசுவதனால் மட்டுமே இன்றைக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் அணியினர் வந்து சசிகலாவோடு பேசக்கூடிய அனைவரையும் தொடர்ந்து நீக்கிட்டு வராங்க சசிகலாவின் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க போகிறது சசிகலா தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய இருப்பதாக ஒரு தகவல் வருகிறது அப்படி சசிகலா தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டால் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது சசிகலாவுக்கு ஆதரவு கூடுமா அதிமுக தொண்டர்கள் சசிகலா பக்கம் அணிவகுப்பார்களா இபிஎஸ் ஓபிஎஸ் தரப்பு ஒன்றாக தான் இருக்கிறதா அதேபோல இந்த சுற்றுப்பயணத்தை சசிகலா மேற்கொள்ளும்போது இன்றைய திமுக அரசு எந்த அளவுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் அதேபோல சசிகலாவின் இந்த சுற்றுப்பயணத்தை திமுக எப்படி பார்க்கும் இது குறித்தெல்லாம் நம்மிடையே அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் தற்பொழுது நேரடியாக வந்து இணைந்துள்ளார் அவரிடம் நிறைய விஷயங்களை கேட்டு பெறுவோம் வாருங்கள் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி வணக்கம் மதேஷ் வணக்கம் சார் நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கும் மதேஷ் எஸ் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம ரெண்டு பேரும் நேரில் சந்தித்து ஒரு பேட்டி ரெண்டு பேருமே தடுப்பூசி போட்டுக்கொண்டோம் அந்த அடிப்படையிலும் இன்னொன்று ஒரு தனி மனித விலகலோடு தான் நம்ம வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் விரைவில் இந்த கொரோனாவிலிருந்து நம்ம மீண்டு வந்துடும் அந்த நம்பிக்கையோட இன்றைக்கு உங்களோட அரசியல் பேட்டி இந்த அரசியல் பேட்டியை பொறுத்தவரையில் அதிமுகவும் சசிகலாவும் இது குறித்து நிறைய நாம் பேசிட்டோம் சார் தொடர்ந்து நீங்கள் கூட வரலாற்று தரவுகளை குறிப்பிடும்போது அதை கொஞ்சம் குறைத்து நம்ம வந்து இன்றைக்கு இருக்கிற நான் ஒரு சில கேள்விகள்லாம் வைத்திருக்கேன் அதை நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கரண்ட்டில் பேசுங்கன்றீங்க கரண்ட்டில் பேசுகிறேன் சசிகலாவை பொறுத்த வரையில் கிட்டத்தட்ட நூறுக்கும் அதிகமான ஆடியோக்கள் வந்திருக்கிறது அவங்க கடைசியாக பேசின ஒரு ஆடியோவில் சொல்கிறாங்க ஒரு மரத்துக்கு கிளை இருக்கும் பூ இருக்கும் இலை இருக்கும் கனி இருக்கும் காய் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு நான் வேறு எனக்கு வந்து தொண்டர்கள் தான் வேர் அதனால நான் வேரோட பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க மரத்தை ஒப்பிட்டு ஒரு ஆடியோல பேசியிருந்தாங்க ஸோ சசிகலா வந்து எல்லா ஆடியோவிலையும் ஒரு வார்த்தையை தெளிவாக பதி பண்ணுறாங்க சார் கொரோனா இந்த லாக்டவுன் முடிந்ததும் நான் நேரில் வந்து சந்திப்பானாங்க ஸோ அவங்க வந்து ஏறக்குறைய சுற்றுப்பயணத்துக்கு தயாராகிட்டாங்க தமிழகம் முழுவதும் ஒரு சுற்றுப்பயணத்தை நோக்கி பயணிக்க போகிறாங்களா சசிகலா இந்த சுற்றுப்பயணம் சசிகலாவுக்கு எடுபடுமா தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை இந்த சுற்றுப்பயணத்தின் வாயிலாக வெற்றி பெற செய்வாரா நிச்சயமாக அதிமுக காலிக்குள்ள நிலைமை என்னென்னா எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ராஜசபா உறுப்பினர்கள் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் எல்லாம் ஈபிஎஸ் ஓபீஸ்கிட்ட இன்டாக்டாக இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது சசிகலா யாரை தேடி போக முடியும்னா நிச்சயமாக தொண்டர்களையும் வாக்காளர்களையும் தான் நிச்சயமாக அவங்க தொண்டர்கள்ட்ட பேசுகிறாங்க வாக்காளர்களை தேடி போவாங்க காரணம் முப்பது ஆண்டுகளாக நம்பர் டூங்கிற பொசிஷனில் ஜெயலலிதாவுக்கு டெலிகேட்டட் பவரில் இருந்தவங்க சசிகலா நம்ம நேரடியாகவே அமாங் யூக்கல் மோர் யூக்குவல்னு ஜெயலலிதா இறஞ்சும் இறந்த பிறகு சசிகலா கட்சியை பிடிக்கும்போது காலில் விழுந்ததை பார்த்தோம் எனக்கு தெரிஞ்ச தகவல் படி ரகசியமாட்டே நிறைய பேர் வந்து நாங்க உங்க கூட தான் இருக்கிறோம் விழுந்ததாட்டு சொல்லி சொல்றாங்க அதுவும் உண்மைதான் இப்போ இந்த காலகட்டங்கள் யாரு போய் விழுவா சரி அதிகாரத்துக்குலாங்க விழுவாங்க என்னங்க நல்ல கதையா இருக்குது சரி இந்த காலகட்டத்திலாம் யாரும் விழமாட்டாங்க பேர் என்ன இருக்கு சரி அன்னைக்கு டெலிகேட்டட் பவர் இருந்த போது அவங்க விழுந்தவங்க இப்போ சசிகலா ஆயிட்டாங்க ஆனா சசிகலாட்ட வந்து மக்கள் செல் செல்வாக்கியும் மக்கள் அபிமானத்தையும் ஜெயலலிதா தோழி என்ற அந்த ப்ளஸ் பாயிண்ட்லையும் அண்ணாதிமுக அரசியலுக்குள்ளேயே வந்து முப்பது ஆண்டுகளாக அந்த அரசியலை நடத்தினவங்க எங்கள் இதுலேயும் சிறைச்சாலை சென்று நாலு வருஷம் தண்டனை அனுபவிச்சவங்க பெண்ணுங்கின்ற அனுதாபத்திலேயும் அவங்க வந்து களத்துக்குள்ளே வரும்போது அவங்கள்ட்ட வந்து பெரிய ஒரு மாஸ் கூட்டம் ஒரு மக்கள் கூட்டம் வரணும்னு எதிர்பார்ப்பு அவங்க இருக்குது அதற்கான கிரவுண்டு அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க காலில் விழுந்துகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க இப்போ எல்லாம் இருப்பாங்க சரி அதெல்லாம் இப்போ இல்லை அன்னைக்கு அதிகாரத்தில் சசிகலா மூலமாக தாங்கள் வர்றதுக்கு காலில் விழுந்தாங்க இன்றைக்கி அவங்களே சக்தியாட்டு மாறிட்டாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இன்றைக்கி அது தேவை இல்லைங்கும்போது யாரும் சசிகலா காலில் நேற்று விழுந்தவங்க இன்றைக்கி விழுதுக்கு வர தயாரில்ல நேற்று விழுந்தது சசிகலா காலில் விழல அதிகாரத்தில் இருந்த அம்மையார் காலில் விழுந்தாங்க சரி அதுதான் பாயிண்ட்டு அதுவும் அதிகாரத்துக்காக விழுந்தாங்க இன்றைக்கி அப்படி இல்லை இன்றைக்கி சசிகலா தன்னை ஸ்க்ராட்ச்ல இருந்து இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற இருந்து இருந்து தான் தன்னை நிரூபிக்கணும் அதற்காக அவங்க சுற்றுப்பயணம் வராங்க நிச்சயமாக சிறைச்சாலை சென்றவருங்கிறதுனால ஜெயலலிதாவுக்கு தோழிங்கிறதுனால ஒரு நல்ல கூட்டம் அவங்களுக்கு வந்து க்ரோட் புல்லிங் இருக்க தான் செய்யும் அதை வந்து அண்ணா திமுக அன்னைக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள் வந்து சசிகலாவோட தொடர்பு கொண்டு அதை ஆர்கனைஸ் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன பிரச்சனைன்னா அந்த அதிருப்தியாளர்கள் வந்து ஈரோட்டில் திமுக நோக்கி போனது மாதிரி போனால் நஷ்டம் அந்த அதிருப்தியாளர்கள் வந்து திமுக நோக்கி போகாமல் சசிகலா பக்கம் வர்றது சசிகலாவுக்கு லாபமாக இருக்கும் எல்லா மாவட்டத்திலையும் அதிப்தியாளர்கள் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் கன்னியாகுமரி மாவட்டம் எடுத்துட்டீங்கன்னா தளவாய் சுந்தரம் தான் அண்ணா திமுகங்க ஏதோ நாகராஜனா இளங்கோவனா யாரோ ஒருத்தர் எடப்பாடி கூட இருக்கிறாரோ எடப்பாடிக்கு வேண்டியவரும் அவர் மூலமாக இவர் ஒரு சிறிய எண்ணிக்கை சமுதாயத்தை சேர்ந்தவர் தலைவாய் சுந்தரம் அவர் ஜாதி ஒரு அஞ்சு அல்லது ஆறு பெர்சன்ட்டு டோட்டல் டிஸ்ட்ரிக்டிலே இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்போ அங்கே பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவங்கள்லாம் அதிருப்தியாளர்கள் இவர் இருக்கிறதோட நமக்கு எதிர்காலம் இல்லைன்னு நினைக்கிறவங்கலாம் சசிகலா பின்னாடி வந்து தங்களோட அதிருப்தியை காட்டுறதுக்கு திரளுவாங்க இது வந்து நான் கன்னியாகுமரியில் மட்டும் இல்லை இங்கே செங்கோட்டை இருக்கிறதா நமக்கு அரசியல் வாழ்வில்லைன்னு நினச்சவங்க சிந்த ரவிச்சந்திரன் போன்றவங்கெல்லாம் ஸ்டாலின்டே போயிட்டாங்க இந்த மாதிரி தங்கமணி வேலுமணி இங்கே இருக்கிறத தவிர நாம இங்கே எமர்ஜி ஆக முடியாதுன்னு அவங்க நாமக்கல்லையும் தொண்டாமூத்தர்லையும் ஆட்கள் இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து சசிகலா நோக்கி பயணி பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சசிகலா அங்கே அந்த தொண்டாமுத்தூர் பயணம் செய்யும்போது அந்த ஆதரவாளர்கள்லாம் கூட்டமாக சேர்ந்து அவங்களுக்கு கூட்டம் நடத்தி மக்கள் மக்கள்கிட்டையும் ஒரு சிம்பதி இருக்கும் லேடிஸ்கிட்டையும் சசிகலா ஒரு சிம்பதி இருக்கும் தான் பெண்ணுங்கிறதெல்லாம் சொல்றாங்க இல்லையா ஸோ அதை வச்சு சசிகலாவுக்கு ஒரு நல்ல கூட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சசிகலா போனால் அதிருப்தியாளர்கள் ஒரு பக்கம் சசிகலா பக்கம் நிற்பாங்க சசிகலாவை சந்திக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க ஆனால் இங்கே இருக்கிற ஒரு பிரச்சனையேன்னா சசிகலாவோடு பேசியவர்கள் கூட இன்னைக்கு திமுக நோக்கி போறாங்களே அதை எப்படி பார்க்க முடியும் நிச்சயமா இன்னும் அஞ்சு வருஷம் திமுக தான் இருக்க போகுது சரி அஞ்சு வருஷத்துக்கு பிறகும் கருணாநிதி மாதிரி அரசியல் பண்ண பண்ணாமல் அடுத்த ஆள் எப்படி வர்றதுன்னு ஜெயலலிதா மாதிரி அரசியல் பண்ணக்கூடிய ஒரு அரசியல்வாதின்னு ரொம்ப நுணுக்கமான நுண்ணு அரசியல்வாதின்னு ஸ்டாலின் வந்து கருணாதியோட நிரூபிச்சுட்டார் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நான் இன்னைக்கு மட்டும் சொல்லல ஸ்டாலின் சீப் மினிஸ்டர் அதுக்கு முன்னாடி அதை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு கேட்டு நம்ம நம்ம இதிலே பதிவு பண்ணியிருக்கோம் நீங்க கேட்டிருக்கீங்க ஸ்டாலின் ஸ்டாலின் அதர்ஸ் தமிழ்நாடு அப்படின்னு அது சொல்லியிருக்கேன் கருணாதிவோட நுண்ணறிவோட ஸ்டாலின் பாமக விஷயத்தில் பொலிடிக்ஸ் பண்ணுறாருன்னு நம்ம சொல்லியிருக்கேன் ஸோ அவர் வந்து அடுத்ததோடையும் வரத கூடிய அளவுக்கு தான் தன்னோட காய்களை நடத்திட்டு இருப்பார் ஸோ அஞ்சு வருஷம் கேரண்டியா அதிகாரம் இருக்குது திமுக இப்போ ஒன்று இது கோபி நகர செயலாளர் அதாவது ஈரோடு மாவட்ட அண்ணா திமுக டிஸ்ட்ரிக் கவுன்சில் பிரசிடென்ட்டு ஒரு லேடி அந்த ஒரு எம்எல்ஏட மனைவின்னு நினைக்கிறேன் இவங்கெல்லாம் பயணிக்கிறாங்க இது அரசியலில் இயல்பு தான் இன்னும் சொல்லப்போனால் இந்த பேண்டமிக் பீரியடு முடிஞ்சு போச்சுன்னா திமுகவில் உள்ள மந்திரிகள் முயற்சி பண்ணாங்கன்னா அவ்வளவு உள்ளாட்சி ஊரக உள்ளாட்சி பிரதிநிதிகளும் பெரும்பாலும் வந்து திமுக சைடு வந்துடுவாங்க ஏன்னா திமுக சைடு இருக்கிறதான் அவங்களுக்கு லாபம் இன்னும் சொல்ல போனால் திமுக அதை கலைச்சு விடாம கண்டினியூ பண்ணதுக்கும் அது அவங்களுக்கு வசதியா இருக்கும்னு அவங்க நினைப்பாங்க ஸோ இந்த இந்த மாதிரிப்பட்ட ஒரு அரசியல் வந்து ஸ்டாலின் கருணாநிதியை விட ஸ்டாலின் வந்து கீழ்மட்டத்தில் இறங்கி அதை செய்கிறார் கீழ் அதாவது அவரோட ஆட்கள் தான் கீழ்மட்டத்தில் இறங்கி செய்கிறாங்க கருணாநிதி மேல் மேல்மட்டத்தில் ஒன்று ரெண்டு வர அனிதா ராதாகிருஷ்ணன் முத்துசாமி இந்த மாதிரியோட நிறுத்திக்கு இவர் இப்போ ஈரோடு தொகு இப்போ கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதினா கோபிச்செட்டிப்பாளைய தொகுதியில் நாளைக்கு திமுக ஆட்சி திமுக ஜெயிக்கணும்னா அங்கே என்ன யார் யாரெல்லாம் எடுக்கணுங்கிற அளவுக்கு டிஎம்கே அதை வந்து மைக்ரோவாக செய்கிற செய்கிறாங்க கோச்சிங் வந்து திமுக சைட்லையும் வந்து அதிமுக நோக்கி இருக்கும் இந்த பேண்டமிக் எல்லாம் கிளியர் ஆகி ஒரு நார்மல் பொசிஷன் வரும்போது அது இன்னும் அதிகமாக இருக்கத்தான் செய்யும் இந்த சூழ்நிலையில் சசிகலாவும் தன்னை நிலைநிறுத்துக்காக பிரச்சாரம் செய்து தான் அதிமுக அரசியலுக்குள்ள தான் ஒரு ஆளுன்னு நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதில் கண்டிப்பாக சசிகலாவுக்கு ஒரு நல்ல கூட்டம் வரும் பெண்ணு சிறைச்சாலையில் இருந்தோன்னு சொல்லும் போதே ஒரு சிம்பதியில் அந்த கூட்டம் வரும் இல்லை அந்த அந்த கூட்டத்தை அரசியலாக மாற்றுவார் தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு அது ஒரு 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 பேஸாக எடுத்துப்பாங்களா சசிகலா அந்த கூட்டம் ஒரு க்ரௌட் சசிகலாவுக்கு கை கொடுக்குமான்னு நான் கேட்குறேன் அது சசிகலா அதை எப்படி கொண்டு போகிறாங்கிற பொறுத்து தான் சரி அது கை கொடுக்குறது ஏன்னா சசிகலாட்ட ஒரு தன்மை இருக்குது நிதானமாக போகிறாங்க எல்லாம் எல்லாம் அழந்தாச்சு அதான் எவ்வளவு பொசிஷன்ல இருந்தாங்க ஒரு முலாயம் சிங் யாதவ் மாதிரி ஒரு மம்தா மாதிரி வரக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருந்தாங்க அது வேற கதை அந்த கதையில் நம்ம ரோல் அதெல்லாம் இப்போ தேவையில்லை பட் இன்னைக்கு வந்து அவங்க எல்லாத்தையும் இழந்து இழந்துட்டாங்க ஆனால் அந்த பாப்புலாரிட்டி அந்த புகழ் அவங்களுக்கு இருக்குது அந்த சிம்பதி அவங்களுக்கு இருக்குது இந்த சிம்பதியை வச்சு தனக்கு ஒரு ஆதரவு வளையத்தை வந்து ஃபுல்ட் ஃபுல்டப் பண்ணணும் அதற்கான வேலையை ரொம்ப நிதானமாக வார்த்தைகள் எல்லாம் அளந்து தன் தன்னை ஒரு பெரிய ஆளாட்டை தகவமைத்து கொண்டு எம்ஜிஆர் ஜெயலலாக்கு இணையான ஒரு தன்னம்பிக்கையோட அதை கொண்டு தன்னோட காய்களை இருக்காங்க அப் அப்படி அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு சசிகலா எந்த ஃப்ளாவும் பண்ணலை கரெக்டாக போய்ட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஃப்ளா பண்ணான்னு நான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க தினகரனை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு தங்களுக்குள்ள கஷ்டங்களை சொல்லியிருக்கணும் அதுதான் காலம் அந்த காலத்தை அவங்க விட்டுருக்கக்கூடாது அடுத்த காலத்தை அவங்க வந்து செட் பண்ணி அதை அடுத்த காலத்துக்கான தயாரிப்பு வேலையில் அவங்க முயற்சியில் இருக்கிறாங்க அந்த முயற்சியில் அவங்க வந்து எந்த தப்பும் பண்ணாமல் க சரியாக போயிட்டுருக்காங்க சசிகலா விஷயத்தில் ஓபிஎஸ்சியும் யூபிஎஸும் ஒரே புள்ளியில் நிற்கிறாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா நிச்சயமா ரெண்டு வரையும் ஒரே புள்ளியில தான் இருக்கிறான் நான் இல்லைன்னு சொல்றேன் இல்லை ஒரே புள்ளியில தான் இருக்காங்க அதாவது அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஓபிஎஸ்சியும் யூபிஎஸ்சும் சசிகலாவை குற்றம் சாட்டி சிலர் எல்லாம் வராங்க அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க அந்த அறிக்கையில் ரெண்டு பேருமே கையெழுத்து போடல ரெண்டு பேருமே கையெழுத்து போட எழுத்து போட எழுத்து போடல நீக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் கையெழுத்து போட்டாங்களே தவிர ஓபி சிமி பிபிஎஸ் அதெல்லாம் எழுத்து போடல நாங்க எழுத்து போடலன்னா அத புரொட்டெஸ்ட் பண்ணவும் இல்லை அத ப்ரொட்டெஸ் பண்ணாம இருக்கு வரல அவங்க கழுத்து கையெழுத்து போட்டால்தான் அர்த்தம் சரி உங்களுக்கும் தெரியுது எனக்கு தெரியுது பன்னீர் சொல்லுவோம் இந்த ஊர்ல தானே இருக்கிறாரு நான் கெழுத்து போடாத இருக்கேன்னு அவர் சொல்லலாமே அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சசிகலாவுக்காக அப்படி வரிஞ்சு கட்டிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சசிகலாவுக்காக வரிஞ்சு கட்டிட்டு போய் கெழுத்து போட வேண்டியது ஒரு அதிமுக தலைமை அலுவலகத்துல இருந்து வருது ஒரு லெட்டர் பேடு அந்த லெட்டர் பேட்ல நீங்க நீங்க புரொட்டஸ் பண்ண வேண்டியதை பன்னீர் புரொட்டஸ் பண்ணணும்

அன்னைக்கு ஜெயில்தாட்ட டெலிகேட்டட் பவரை வச்சு நம்பர் டூவா இருக்கும்போது ரெண்டு வருமே காலில் விழுந்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு அது தேவையில்லை அதுதான் உண்மை அரசியல்ல அவங்களுக்கு எது லாபமோ அந்த அரசியல தான் பண்றாங்க இப்ப எடப்பாடி இந்த அரசியலை ஏன் பண்றாருன்னா சசிகலா காலில் விழுந்தது எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ சசிகலா உள்ள வந்தா அதுதான் பேசப்படும் அதுதான் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க ஸோ அவருக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் அவரும் அவரை சார்ந்தவங்களும் அலுவ பண்ணவே மாட்டாங்க பண்ணி இருக்கும் சசிகலாவில் லாபம் இல்லை சசிகலா பிரச்சனையில எடப்பாடி கொஞ்சம் பதறது பன்னீரை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை போய் பார்ப்பாரு சரி அது பன்னீர் விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி பதறாரு அப்படியா நிச்சயமா பதறாரு நிச்சயமா நிச்சயமா அது ஒரு இரிட்டேஷனாக இருக்குது அவருக்கு ஒரு எரிச்சலா இருக்குது பட் நிதானமாக தான் அதை காய் நிறுத்துறாரு இப்போ சசிகலா வந்து நெகட்டிவ் ஃபோல்ஸ்ன்னு தீர்மானம் பண்ண போட வச்சிட்டாரு கேபி முனுசாமி சி ஷண்முகம் சண்முகம் வீரமணி இவங்களை வச்சு நெகட்டிவ் போல்ஸ்ன்னு தீர்மானம் அதாவது சசிகலாவுக்கு எதிராக இபிஎஸ் தீர்மானம் கொண்டு வராரு கேபி முனுசாமி கொண்டு வராரு எடப்பாடி பழனிசாமி அவங்க சொந்த ஊரில் கொண்டு வராரு ஓபிஎஸ் யா கொண்டு வர மாட்டேன்றாரு தேனில ஆர்பி உதயகுமாரியா கொண்டு வர மாட்டேன்றாரு செல்லூர் ராஜியா கொண்டு வர மாட்டேங்கிறாரு ஆர்வி உதயகுமார்லாம் சசிகலாவுக்கு எதரா பேசிட்டாங்க சசிகலா இல்லாமலே அவங்க எம்எல்ஏ ஆயிட்டாங்க எல்லா மாவட்டத்துலயும் தீர்மானம் போட்டவங்க ஏன் தென் மாவட்டங்கள்ல போட மாட்டேன்றாங்க சசிகலாவுக்கு எதிரா தீர்மானம் இவர் தென் மாவட்டத்துல இவரு கடம்பூர் ராஜ் போட்டிருக்கிறாரு சசிகலாவால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு இவரு ஆஹ் ஆர்வி உதயகுமார் பேசியிருக்காரு செல்லூர் ராஜி பேசிருக்காரு அவங்கள பொறுத்து முடிஞ்ச கதை தீர்மானம் போடல சார் தீர்மானம் போடுறதுங்கிறது சசிகலாவை ஆதரித்து கூட தூத்துக்குடி தீர்மானம் போட்டிருக்காங்க மாவட்ட செயலாளர்கள் போடல கொஞ்சம் பேர் போட்டிருக்காங்க அதைத்தான் நான் சொன்னேன் சசிகலாவுக்கு ஆதரவாக அதிருப்தியாளர்கள் இருப்பாங்க அந்த அதிருப்தியாளர்கள் தான் நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை மையமாக வச்சு தளவாய் சுந்தரத்தை மையமாக சொன்னேன் அதே தலைவா் சுந்தரங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எடப்பாடிக்கு இருக்காங்க அப்போ தலவாய் சுந்தரங்களுக்கு எதிரானவங்க வந்து சசிகலா பின்னாடி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத நான் சொன்னேன் அந்த அந்த மாதிரி கடம்பூர் ராஜிக்கு எதிரானவங்க இந்த ஊரில் போட்டிருப்பாங்க அது இருக்க தான் செய்யும் ஸோ அதனால் வந்து கடம்பூர் ராஜ் தெளிவாக அறிக்கை விட்டுருக்கார இபிஎஸ் ஓபிஎஸ் தான் யாரையும் அண்ணா திமுக சேர்க்கணும் நீக்கணும் அவங்க ரெண்டு பேரும் சேர்க்க மாட்டாங்க அது தெளிவாகிட்டு இதில் நான் தான் திரும்ப திரும்ப நான் இருக்கேன் அவங்க சேர்க்க மாட்டாங்கிறது உறுதி பட் சசிகலாவுக்கும் அது தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு அஇஅதிமுக தொண்டர்களோட சிம்பதியை பெற்று அதிமுக வாக்காளர்களோட சிம்பதியை பெற்று தான் ஒரு அரசியல் சக்தியாக அதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க குரோட் புல்லர் அதனால அரசியல் சக்தியாக ஆக முடியும் அவங்களால சசிகலாவை பொறுத்தவரை அவங்க பேசக்கூடியது வேர்கள்னு சொல்றாங்க தொண்டர்கள் கிட்ட பேசுறாங்க முன்னாள் அமைச்சர்கிட்ட பேசுறாங்க அதே போல முன்னாள் மேயர் சிலர்கிட்ட பேசுறாங்க ஏன் அதிமுகவின் முன்னாள் அவைத் தலைவர் திரு புலமை பித்தன் அவர்கிட்டையும் பேசியிருக்காங்க இதெல்லாம் எப்படி பார்க்கறது அவங்களுடைய டார்கெட் அவங்களுடைய வியூ யார் யார்கிட்ட பேசுறாங்கன்னு வைத்து எதேனும் உங்களால் கணிக்க முடியுதா என்ன மாதிரி அரசியல் எடுக்கிறாங்கன்னு நிச்சயமா அதிருப்தியாளர்கிட்ட தான் பேச முடியும் இப்போ பவர்ஃபுல்லாட்டு எடப்பாடி பண்ணிட்டு இருக்கவங்கள்ட்ட பேச முடியாது அவங்களுக்கு தேவையில்லை அவங்க இப்போ இபிஎஸ் ஓபிஎஸ்கிட்ட டிக்கெட் வாங்கி எம்எல்ஏ ஆயிட்டாங்க நாளைக்கு இபிஎஸ் ஓபிஎஸ்ட்டு டிக்கெட் வாங்கி மேயர் ஆகிரலாம் கவுன்சிலர் ஆயிடலாம் முனிசிபல் சேர்மன் ஆகிரலான்னு இருப்பாங்க அப்படி எந்த ஆஸ்பிரேஷனும் இல்லாதவங்கள்ட்ட தான் சசிகலா பேச முடியும் ஸோ இவங்கள்ட்ட இவங்களால் என்டர்டெயின் பண்ண பண்ணப்படாதவங்க இவங்களால் தனக்கு லாபம் கிடைக்குங்கிற எண்ணத்தில் இல்லாதவங்க இவங்களோட எதிரிகள் வந்து அந்த மாவட்டத்தில் அதாவது ஒரு நபரோட எதிரிகள் வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் ஆல அந்த மாவட்டத்தில் வந்து என்கரேஜ் பண்ணப்படவங்க அப்படி இருக்கும்போது வந்து சமூக ரீதியாக இபிஎஸ்சும் ஓபிஎஸும் அவரோட ஆதரவாளர்களும் நம்மளை மேலே எழும்ப விட மாட்டாங்கிற லெவலில் இருக்கவங்க அவங்கெல்லாம் வந்து சசிகலாட்ட பேசுவாங்க இப்படி நேற்று சசிகலா குடும்பத்தில் எல்லாமே இருந்து சாம்பார் வாழியை தூக்கிட்டு தெரிஞ்சவங்க தான் இன்னைக்கு இபிஎஸ்க்கு ஆளாட்டு இருக்காங்க தலைவா சுந்தரம் போட்டவங்க எல்லாம் எந்த அளவுக்கு சசிகலா குடும்ப விசுவாசம் அப்போ விஸ்வாசங்கிறது ஒரு வார்த்தை விஸ்வாசங்கிறது அரசியல் வரும் வார்த்தை விஸ்வாசங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது அன்னைக்கு சசிகலா போவராக இருக்கும் போது தலைவாய் சுந்தரத்துக்கு அந்த குடும்பத்துக்கு எல்லாம் எல்லாமா இருந்து அவங்களுக்கு கையில விழுந்து காலில் விழுந்து அந்த குடும்பத்தில் ஏழு கட்ட எட்டுக்கிட்ட அடியாள்கிட்ட காலைல விழுந்து ஆளாகிட்டாங்க அதற்கு பிறகு எடப்பாடி பவரான போது டெல்லி பிரதிநிதி நிற்கிறதுக்கு எடப்பாடி கூட நின்னாங்க எடப்பாடியை வச்சு அவர் ஆளானுக்கிறார் இன்னும் எடப்பாடி இதில் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு இவர் சொல்கிறத எடப்பாடி கேட்குறாரு இவர் இவர் போட்ட அதிகாரிகள் கூட இன்னும் இருக்கிறாங்க அந்த அதிகாரிகள் மாத்தலைன்னு கூட திமுக காரங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு வந்து எடப்பாடியால் பலம் பெற்றவங்க எடப்பாடி இன்றைக்கி ரெட்டையில் சின்னத்தை மீண்டும் கொடுக்க முடியுங்கிற சூழ்நிலையில் ரெட்டையில் சின்னத்தை கொடுத்தா செலவுக்கு பணத்தை கொடுப்பார் தொகுதிக்கு அப்படி இருக்கும்போது வந்து எடப்பாடியை நம்பி அது எக்ஸிஸ்டிங்காக பவர்ஃபுல்லாக இருக்கவங்க அப்படியே இருக்காங்க அப்போ இந்த இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அதில் பாதிக்கப்படக்கூடிய அதிருப்தியாளர்கள் சசிகலா சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எஸ் தொண்டர்களோடு பேசிய ஆடியோ முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் முன்னாள் அவைத்தலைவர் அவரோடு பேசின ஆடியோக்கள்லாம் வெளியே வந்துருச்சு ஓபிஎஸோட கூட சசிகலா பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆடியோ வந்து என்னங்க ஆக போகுது ஓபிஎஸ் வந்து ரெட்டையில கெழுத்து போடக்கூடிய இதுல இங்கதான் இருப்பாரு அது வந்து என்னங்க ஆக போகுது இதெல்லாம் சும்மா பெட்டியா பேசிட்டு இருக்கலாம் பரபரப்பா போயிட்டு இருக்கலாம் அரசியல்வாதி சசிகலா காலில் விழுந்ததும் ஜெயலலிதா காலில் விழுந்ததும் தன்னோட லாபத்துக்கு தான் ஓபிஎஸ் விழுந்தாரு இப்ப சசிகலாவால ஓபிஎஸ்க்கு என்ன லாபம் வரும் நான் ஆணித்தரமா அடிச்சு தான் பேசுறேன் பட் அவங்கெல்லாம் இப்போ நிமிஷம் ஒரு நிமிஷம் அதிமுக அரசியல்வாதிகள் அராஜகம் பண்ண பண்ணாதவங்க ஜாதி இதெல்லாம் பண்ணாம ஆளாயிட்டாங்க நான் எவ்வளவு விமர்சனம் பண்ணியிருப்பேன் சொல்லுவர் ஆர் பி உதயகுமாரையும் மக்கள் ஆதரவு பெற்று அவங்க எம்எல்ஏ ஆயிட்டாங்க நம்ம அதையும் வந்து ஜனநாயகத்தில் மதித்து தான் தீரணும் அது பன்னீர்செல்வம் எடப்பாடி எல்லாத்தையுமே அவங்க மக்கள் ஆதரவு பெற்று சக்தி ஆகிட்டாங்கிற மதித்து தான் தீரணும் அதை நம்ம மதிக்கிறோம் ஆனால் அவங்களோட நடவடிக்கைகளை நம்ம வந்து ஜாலியாக விமர்சனம் பண்ணுறோம் அது வேறு விஷயம் ஸோ இப்போ அவங்க வந்து அதிகாரத்துக்காக தான் காலைல விழுந்தாங்க இப்போ வந்து சசியலாட்டை போய் அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் நோ யூஸ் சசியலாட்டை இப்போ போகக்கூடியது தொண்டர்களும் இங்க வந்து செட் ஆகி அண்ணா தான் இப்ப நடத்துறவங்களால பாதிக்கப்படக்கூடியவங்களும் இவங்க அண்ணாதிமுக இந்த ஊரில் பவர்ஃபுல்லா இருந்தா நமக்கு இங்க வாழ்க்கையே இல்லை நமக்கு அரசியல் எதிர்காலமே இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்க தான் அந்த ஒரு உடையார் கிறிஸ்டின் உடையார் ஒருத்தர் ராம்நாட்லாங்க முனிசாமி அவங்களுக்கெல்லாம் எதிரான ஒருத்தர் போனார்ல இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் தான் போவாங்க இல்லை சார் நம்பர் டூவாகவே ஓபிஎஸ் பயணிப்பாரு அவர் நம்பர் ஒன்னா இருந்தவர் சார் பல இடங்களில் ஜெயலலிதா இருக்கும் மூன்று முறை முதல்வராக இருந்தவர் அவர் எத்தனை காலம் இப்படியே பணிப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க அவர்ட்ட தான் கேக்கணும் என்னோட கருத்து கேட்டா அவர் இருக்கிறது எது லாபமோ அதுல போயிடுவாரு சரி அதனாலதான் அவர் வீரியஸ்க்கு சபாடினேட்டா இருக்கிறதே லாபம்னு நினைக்கிறாரு ஓபிஎஸ் ஆமாங்க சட்டமன்ற கட்சி துணை தலைவராட்டு அவர்கிட்ட அக்ஸ்போர்ட் பண்ணிட்டாருலாங்க சரி நான் நான் வந்து சில குவாலிட்டியே ஓபிஎஸ் குவாலிட்டியை நான் பாராட்டுறேன் நீங்க அதுனா அவர் புத்திசாலி தான் அரசியல தனக்கு என்ன லாபம்ன்னு பார்த்தா போகக்கூடியவர்தான் நான் உடச்சி பேசுறேங்கிறனால இப்படி தான் போவார் அபாடினட்டா ஏத்துக்கிறாரு இபிஎஸ் ஏத்துக்கிறாருன்னு பார்த்தா ஒரு ரெண்டு மூணு மாவட்டங்களில் மட்டும் தீர்மானம் போடுறாங்க குறிப்பா இபிஎஸ் இபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் ஈபிஎஸ்டைய உடனே இருந்தவங்க எல்லாருமே சசிகலாவை எதிர்த்து தீர்மானம் போடுறாங்க ஓபிஎஸ் பக்கம் இருக்கக்கூடியவர்கள் இன்னொன்று ஓபிஎஸ்ஐ சார்ந்த அந்த தென் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் சசிகலாவை எதிர்த்து தீர்மானம் போட மாட்டேன்றாங்க அங்கேதான் பிரச்சனை வருது யாரெல்லாம் போடல நான் நிறைய பட்டியல் சொன்னேன் சார் தென்மா எல்லாருமே சசிகலா எதிராக பேசிருக்காங்க ஒரு தீர்மானம் போட்டுக்கலாமே ஈபிஎஸ் போடும்போது சார் ஒரு முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அவர் போடுறாரு அவங்க ஊர்ல தீர்மானம் சசிலாவை எதிர்த்து உதயகுமார் சட்டமன்ற உறுப்பினர் தானே ஆமா சார் இவர் சொல்லூர் ராஜ் சட்டமன்ற உறுப்பினர் தான் ஆமா பன்னீர்செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் தானாங்க சட்டமன்ற உறுப்பினர் தீர்மானத்துல அவங்க எல்லாம் கொடுத்துட்டு தானங்க வந்திருக்காங்க அவங்க சொந்த ஊர்ல சசிகலாவை எதிர்த்து தீர்மானம் போடுறாங்க அது ஜாதியா இருக்கலாங்க சும்மா சசிகலா போட்டு இல்லாம போட்டு ஒரு வாக்குகளை இழக்க வேண்டாம் நம்ம சசிகலாவுக்கு எதிரான தீர்மானம் போட்டா நமக்கு வாக்குகள் வராதுன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதெல்லாம் தீர்மானம் போடுவாங்கங்க தீர்மானம் சசிகலா மீறி தாங்க ஜெயித்தாங்க சசிகலாவுக்கு நூறு சதவீதம் இல்லைன்னு சொன்ன எடப்பாடியை ஆமானி போட்டுட்டு தானங்க ஜெயித்தாங்க உண்மையிலே அவங்களுக்கு அவ்வளவுக்குள்ள முக்குலத்தூர் அந்த மாதிரியெல்லாம் உணர்வு இருக்கும்னா சசிகலா மேல அய்மானம் இருக்கும்னா நூறு சதவீதம் இல்லைன்னு சொல்லும்போது என் சேத்தா என்னன்னு எடப்பாடி கிட்ட கேட்க வேண்டியது தானே சைலண்டாக இருக்கிறது ஒண்ணு அப்போ எடப்பாடிக்கு முடிவு அக்செப்ட் பண்ணிட்டாங்க சசிகலா ஜெயலலிதா நினைவிடத்துக்கு வரக்கூடாங்களோ அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதே வேளையில் வரிஞ்சு கட்டிக்கிட்டு சசிகலாவை எதுக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லைங்க சசிகலா வந்து ஜெயலலிதாவின் நினைவிடத்துக்கு செல்ல மாட்டார் அதிமுக அலுவலகத்துக்கு ஒரு இவ்வளவு இந்த வேர்களோடு பேசிக்கிட்டு இருக்க சசிகலா மரத்தை நோக்கி பயணிக்க மாட்டார்ன்றத உறுதியாக பார்க்க முடியுமா எதிர்காலத்தில் நடக்காதான் என்ன எண்பத்தி ஏழு வரலாறு எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்றாங்க இல்ல இல்லை என்ன வரலாறு இருந்தாலும் அவங்க எம்ஜிஆர் மாதிரி உதயசூரியனை எதிர்த்து தலைவராகலாம் வைகோ மாதிரி உதயசூரியனை எதிர்த்து தலைவராகலாம் எஸ்டிஎஸ் மாதிரி தினகர மாதிரி எதிர்த்து தலைவராகலாமே தவிர ரெட்டேலுங்கிறது இபிஎஸ் ஓபிஎஸ்கிட்ட தான் அது முடிஞ்ச முடிவு அதுல எந்த மாற்றமும் என்னமோ வராது அது அப்படிதான் தான் தொடர்ந்துட்டு இருக்கோம் இது ஒன்ஸ் ஃபார் ஆல் செட்டில்டு மேட்டர் அதிமுகங்கிறது இபிஎஸ் ஓபிஎஸ் தான் அது வளரலாம் தேயலாம் சசிகலாவாலேயே அது பாதிப்பு ஏற்படுத்தலாம் அண்ணா திமுக வாக்காளர்கள் ஒரு பகுதியை எடுத்து சசிகலாவே வந்து ஒரு அரசியல் சக்தி ஆகலாம் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸில் இன்னொரு முகமாட்டு கூட சசிகலா வந்து நிற்கலாம் அவங்க கண்டஸ்ட் பண்ண முடியாதுன்னா திருநர்ன அந்த முகமாட்டு காட்டலாம் ஆக இன்னொரு அரசியல் சக்தி அரசியலாக வர முடியுமே தவிர அதிமுகவை கைப்பற்றுதுங்கிறது முடியாது அதிமுக பலகீனப்படலாம் பலம் பெறலாம் அது நடத்துகிறவங்களை பொறுத்து இருக்குது ஆனால் அதிமுக கைப்பற்ற முடியாது எப்படி ஸ்டாலின் தான் திமுகவோ அதே மாதிரி அதிமுகங்கிறது இபிஎஸ் ஓபிஎஸ் தான் அண்ணா திமுக ஒற்றை தலைமையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது அப்படின்ற வாதத்திலெல்லாம் நீங்கள் உடன்பட இல்லையா இல்லை ஒற்றை தலைமையெல்லாம் வராது அதிமுகவுக்கு ஒற்றை தலைமை வராது ஒற்றை தலைமை வந்தால் ரெட்டேலர் போயிரும் அண்ணா திமுக பார்ட்டி சிம்பல் பிரீஸ் ஆயிரும் பார்ட்டி உடஞ்சிரும் ரெண்டு தலைமை ஆயிரும் அது எடப்பாடிக்கும் தெரியுது அதனால தான் அவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஒற்றை தலைமைன்னு சும்மா எடப்பாடியை பூஸ் பண்ணதுக்கு ஒற்றை தலைமை ஒற்றை தலைமைன்னு பூஸ் பண்ணலாம் அவரே படிச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஒற்றை தலைமைங்களுக்கு நம்ம பவர்ஃபுல்லாக இருக்கமான்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அவர் ரொம்ப ப்ரூடண்டான ஆள் ரொம்ப ப்ராக்டிக்கலான ஆள் அதனால் வந்து ஒற்றை தலைமையை நம்ம நோக்கி போனோம்னா அது நமக்கு நஷ்டத்தில் தான் விடும் சின்னமே போயிட்டுனா இந்த முப்பத்தி மூணு பர்சன்ட்டு ஒன்னாக இருக்கிறது வந்து நமக்கு இருபது தான் கிடைக்கும் பதிமூணு பர்செண்டாவது வெளியேறிறோம் சின்னம் போகலைன்னா கூட அஞ்சு பர்சன்ட் வெளியேறிறோம் ஸோ அப்போ நம்ம வந்து ரெட்டை தலைமையாக இருந்தால் தான் ஏதாவது அரசியலில் வெற்றி வாய்ப்புக்கு வழி உண்டே தவிர ஒற்றை தலைமைன்னு சொல்லுவான் உசுப்பி விடுவான் உசிப்பி விட்றவனுக்கெல்லாம் நம்ம ஆட்டம் போட்டோம்னா சிம்பல் உடஞ்சி போகணும்னு நல்லாவே தெரியும் ஒற்றை தலைமைக்கு வாய்ப்பு இல்லைங்க சசிகலாவுடைய வார்த்தையில் தெளிவாக சில விஷயங்களை சொல்கிறேன் கட்டாயம் வந்துடுவேன் கட்சியை அழிக்க விட மாட்டேன் இவங்களா ஒரு முடிவு எடுத்து நூற்றம்பது தொகுதி வின் பண்ணுவோன்னு போனாங்க கடைசியில் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாங்க ஸோ அவங்க வந்து கரெக்டாக அவங்க எங்கே போய் புள்ளி வைக்கணுமோ யாருடைய மனதை கரெக்டாக அவங்க இது பண்ணணுமோ ஈர்க்கணுமோ அதை செய்கிறாங்கன்னு பார்க்க முடியாது தொண்டர்கள் வாக்காளர்களை இருக்கிறாங்க அதில் மாற்றம் இல்லை பட் லாஜிக்கலாம் உங்களுக்கு இடம் இல்லை நூறு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு தானே அவங்க இந்த இதை எடுத்துருக்காங்க சரி உங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு தானே எடுத்துருக்காங்க அது அவங்க கட்சி அவங்க விருப்பம் தாமரைக்கணி தான் ஜெயலலிதா அவுக்கு ஒரு பாதிப்புன்னு வரும்போது விருதுநகர் கலெக்ட்ரேட்டில் துறைமுறனுக்கு எதிராக வந்து இது பண்ணார் வேறு யாருமே மன்னார்குடியிலையோ மயிலாடுதுறையிலேயோ காங்கேயத்திலேயோ வெள்ளைக்குவிலை யாருமே பண்ணலை ஜெயலலிதா அமரிகனிக்கு சீட்டு கொடுக்க இல்லையே அவரும் ஒரு செல்வாக்கில் ஜெயித்தார் அது வேறு விஷயம் அதே மாதிரி தான் சசிகலாவும் தன் செல்வாக்க தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைவேற்றி ரெட்டலைக்கு எதிராக எத்தனை சதவீத வாக்கு காட்டுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க பொலிட்டிக்கலாக ஒரு சக்தியாக இருப்பாங்க அதுதான் சாத்தியமே தவிர அது அன்னைக்கு ஜெயலலிதா வந்து திருநாகுசி டிகர் கொடுக்கல கே கே சார் டிக்கெட் கொடுக்கல கப்பசாம்பாண்டியனுக்கு உக்கம் சந்துக்கு இப்படி பன்னூர் ராமச்சந்திரன் எல்லாத்தையுமே அவங்க உதிர்ந்த மையர்கள் அது தண்ணி விரட்டி விட்டாங்க அதே மாதிரி இன்னைக்கு ரெண்டு வருட்டி அந்த கட்சி மாட்டிக்கிட்டு இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு கட்சி ஸோ அதில் கட்சியில் சேர்ந்துருவேன் கட்சியை பிடிச்சிருவேன் நானே வருவேன்லாம் சும்மா வரும் வார்த்தை அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது கட்சிங்கிறது முடிஞ்ச முடிவு இல்ல உங்களுக்கும் இந்த கட்சிக்கு சம்பந்தம் எல்லாம் சொல்றாங்க அறிக்கை வெளியிடுறாங்க தீர்மானம் கொண்டு வராங்க எல்லாமே இருக்கட்டும் சசிகலாவோடு பேசியவர்களை ஏன் நீக்கணும் அதிமுக தலைமை இன்னைக்கு இருக்கிற ஓபிஎஸ்சி தலைமை தாமரைக்கணி ஏன் நீக்கணும் ஜெயலலிதா கே கே சார் ஏன் நீக்கணும் ராமராஜன் ஏன் நீக்கணும் ஜெயலலிதா இல்ல இது வந்து பதற்றம் ஒரு அச்சம் சசிகலா பக்கம் போயிடுவாங்களோ ஒரு அணி போயிடுவாங்களா இல்லைன்னா சசிகலா பக்கம் அதிமுக போயிடும் பயப்படுறாங்க இபிஎஸ் பயப்படுறாரு அப்படியா நிச்சயமா சசிகலா இவங்களோட சுப்பீரியரா இருந்தவங்க அதுல எந்த சந்தேகமும் இல்ல இவங்களோட சுப்பீரியராக இருந்தாங்க திருநாக்கரசு வந்து ஜெயலலிதாவுக்கு ஈக்குவலாக இருந்தவர் மற்றபடி கே கே சார் தாமரிக்கெல்லாம் சபார்டினேட்டாக இருந்தவங்க தான் இங்கே ரெண்டு பேரோட சுப்பீரியராக இருந்தவங்கன்னு சொல்லும்போது அந்த தாக்கம் சசிகலா மேலே இருக்கத்தான் செய்யும் அதில் நம்ம இல்லைனி மறுத்துடக்கூடாது மறுக்க முடியாது பட் அவங்க வந்து இன்னைக்கு சசிகலா ஒரு நெகட்டிவ் ஃபால்ஸுங்கிற அளவு கொண்டு போய் காய்களை நிறுத்துறாங்க சசிகலானால் மைனஸ்ஸு பேய் அந்த மாதிரி எல்லாம் நான் சொல்ல வரல நத்த உஸ்வநாதன் குருமூர்த்தி சொன்ன வார்த்தையை கூட நான் சொல்லலை நான் அதிலெல்லாம் கண்ணியமா இருப்பேன் சசிலாவுக்கு எதிராக அரசியல் ரீதியாக வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கூட அண்ணாதிமுக சசிகலா கூட்டணி வராதுன்னு அடிச்சு சொன்னேன் நான் தான் அதுல கோல் போட்டேன் என்னோட கருத்து தான் பாஜக தலைமையிட்ட எடுபட்டுங்கிறது வர உண்மை அதை அந்த காலக்கட்டத்தில் கூட நான் மரியாதையான வார்த்தைகளையும் சசிகலா வந்து உயர்வாக தான் நான் பேசுவேன் ஸோ இப்போ வந்து எடப்பாடி வந்து சசிகலாவை நெகட்டிவ் இப்போ பிக்சரைஸ் பண்ணுறதுல அவரோட ராஜேந்திர நடவடிக்கை அதை கொண்டு வரார் இவங்க வந்து டூ ப்ளஸ் டூ ஃபோர் ஆயிரும் நம்ம வந்தால் வந்து அது வெற்றி பெற்றிருக்கோங்கிற சொல்லும்போது நீங்கள் வந்தாலும் அது முப்பத்தி மூணு குறைஞ்சி போயிருக்கோம் நீங்கள் மைனஸ் ஃபால்ஸு நீங்கள் நெகட்டிவ் ஃபால்ஸுங்கிறத அவர் அதை லா லாபகமாக அவர் கையாளுறார் அதிமுகவினர் மத்தியில் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருப்பாங்கன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க எப்பவுமே அதிமுக அவங்களுடைய ஈர்ப்பாக சசிகலா இருக்காங்களா இல்லையா இப்போது அதாவது நிச்சயமாக அவங்க வரும்போது ட்ரமண்டஸ் கூட்டம் வருங்க சசிகலா சுற்றுப்பயணம் போனால் கூட்டம் கூட்டம் வருங்க கூட்டம் நல்ல கூட்டம் வருங்க சிம்பதி இருக்குங்க அன்னைக்கு ஐயா சாரகாசன் சொன்ன மாதிரி தினகரம் ஐம்பது பெர்சன்ட் ஓட்டு எடுத்து ஆர்டினரில் ஜெயிப்பாருனாரு ஆனா நான் சொன்னேன் முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுத்து வெற்றி போடுவார்னு டாக்டர் சீட்டை சொன்னேன் அவங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்க அதனால வந்து அவங்க கீழே போன பிறகு அவங்கள கவர்னரா ரிவார்ட் பண்ணியிருக்காங்கன்னா மோடிக்கு விஸ்வாசமாக இருந்தாங்க துரோகிகள் யார் யாரெல்லாம் தோக்குன்னு நினச்சவங்களும் அவங்க லிஸ்ட் கொடுத்துட்டாங்க அது அன்னைக்கு அன்னைக்கு நடந்த விஷயத்தில் சாயா சார்காசனோட கருத்து சிறைச்சாலைக்கு போனால் ஒரு சிம்பதி இருக்கணும் இது இது சசிகலாவுக்கும் இருக்கும் அவங்க இருபத்தொன்னுலேயே அதை பயன்படுத்தியிருக்கலாம் பயன்படுத்தலை மீண்டும் அவங்க வரும்போது வந்து அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஒரு சிம்பதைஸாக ஒரு கூட்டம் கூடும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நல்ல ஒரு க்ரௌடு வரும் ஆதரவு வளையம் வரும் மேலும் அந்த ஆர்கனைசர்ஸ் வேணும் நீங்க இந்த கேசி பழனிசாமி போன்றவங்கெல்லாம் கைகோர்த்து ஆர்கனைஸ் பண்ணலாம் அது மாதிரி கூட்டணி கட்சியில் இருந்த எல்லாம் இப்போ எடப்பாடியால் ஒதுக்கப்பட்ட எல்லாம் அவங்க சேர்த்துக்கிட்டு அந்த எம்எல்ஏக்களாக இருந்தவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஆர்கனைஸ் பண்ணா அதில் ஒரு கூட்டம் வரலாம் ஸோ ஆர்கனைசிங் கெப்பாசிட்டிக்கு ஆள் வேணும் சசிகலா வந்து அவங்க ஒரு க்ரோட் புல்லரா இருப்பாங்க அதை எப்படி அந்த க்ரௌட வந்து அவங்க மக்கள் சக்தியாட்டு மாத்துறாங்கங்கிறதான் அந்த டீமோட வெற்றியே இருக்குது சசிகலா மீன்ஸ் பிஸ்னஸ் அதான் சசிகலாவுக்கு கூட்டம் வரும் க்ரோட் புல்லர் அது நான் ஐ அக்செப்ட் பட் அந்த க்ரோட் புல்லிங் கெப்பாசிட்டி எப்படி அவங்க ஓட்டாக தான் முக்கியம் அதே வேளையில் இபிஎஸ் ஓபிஎஸ் வந்து அதிமுகவுக்குள்ளே சசிகலாவை என்டர் பண்ண விட மாட்டாங்க தங்களுக்கு சுப்பீரியராக இருந்தவங்க அப்படி இருந்தவங்கள வந்து யாரும் என்டர் பண்ண விட மாட்டாங்க சரி பார்க்கலாமா அது என்னென்ட்டு நான் இறுதியாக ஒரு கேள்வி சார் இன்றைக்கு இருக்கிற தமிழக அரசு திமுகவின் ஸ்டாலின் அரசு சசிகலாவின் இந்த தமிழகம் முழுவதுமான ஒரு சுற்றுப்பயணத்தை அவங்க மேற்கொண்டால் அதற்கு என்ன மாதிரி ஒரு பார்வையை அவங்க வைப்பாங்க ஸ்டாலின் அரசு ச சசிகலாவின் இந்த சுற்றுப்பயணத்தை எப்படி பார்க்கும் நிச்சயமாக ஸ்டாலின் வந்து கருணாநிதியிலேருந்து மாறுபட்டு போறாரு அரசியல் ஸ்டாலின் வர்சஸ் சதர்சன்னு வரதுக்கு விரும்புகிறாரு காரணம் அண்ணா திமுக இரட்டை தலைமை சீமான் வந்து கூட்டணி மாட்டேன் தனிச்சு நிற்கன்னு அந்த விஜயகாந்து வைகோ பாணியில் மாறுபட்டு நிற்கிறாரு அன்புமணி ராமதாஸ் அண்ணா திமுக கூட்டணியில் வெற்றி வெற்றி இல்லைன்னு அவரும் தனித்து போகக்கூடிய அந்த டவுனுக்கு வரார் கருத்தியல்ல தேசிய இதே நாங்கள் தான்னு பாஜக மூணு பர்சன்ட் பல இருந்தாலும் அவங்களும் எதிர்த்து செய்யலை ஸ்டாலினும் அதுக்கு தக்கன ஒன்றிய அரசு அந்த மாதிரிலாம் பண்ணி அவரும் அதை எதிர்த்து சில தள்ளி விட்றாரு ஸோ ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸுன்னு பல ஃபோல்ஸஸ் வர்றதில் சசிகலாங்கிற ஒரு ஃபோல்ஸும் அதர்ஸில் வந்தால் ஸ்டாலினுக்கு லாபம் தான் நினைப்பார் அண்ணா திமுகவுக்குள்ளே சசிகலா மையமாக ப்ரோ ப்ரோஇபிஎஸ் ஓபிஎஸ் ஆன்டிஇபிஎஸ் ஓபிஎஸ்ன்னு அந்த கேடர்ஸ் மத்தியில் சமூக ரீதியாட்டும் பல அம்சங்கள்லையும் வந்து ஒரு பிளவுகள் வர்றது வந்து அரசியல் ரீதியாக ஸ்டாலின் தலைமைக்கு தான் மற்றபடி ஒரு அரசின் கடமை வந்து சசிகலா மக்களை சந்திக்க போகிறாருன்னா பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது கடமை அதை க சட்டம் தன் கடமையை செய்யணும்னு முழுமையான அரசியல் ரீதியாட்டம் அவங்களுக்கு வந்து அதில் கெயின் வருங்கும் போது முழுமையான பாதுகாப்பை சசிகலா கொடுப்பாங்க அவன் சசிகலா சொன்னாங்க திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது ஸ்டாலின் வரக்கூடாதுன்னாங்க அவங்களால எடப்பாடி ஆட்சியில் வந்து அவங்க சகோதரி அவங்க தலைவி ஜெயலலிதா சமாதிக்கே போக முடியல இப்போ அவங்க சமாதிக்கு போகணுன்னு நினைச்சாங்கன்னா டேட் அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ண பெரிய கூட்டத்தோடு போவாங்க திமுக அரசு முழு ஒத்துழைப்பும் கொடுத்து எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் வராமல் அது அரசின் கடமை அரசியல் ரீதியாகவும் அவங்களுக்கு லாபங்கிறதுனால தெளிவாக அது செய்யும் நான் உறுதியாக நம்புறேன் எஸ் நிறைய தரவுகளோடு பேசியிருக்கோம் சார் இன்றைக்கு இருக்கிற அரசியல் விவாதத்தில் ரொம்ப முக்கியமாக பேசு பொருளாக சசிகலாவின் இந்த ஆடியோ சசிகலாவின் அரசியல் எப்படியெல்லாம் இருக்க போகிறது இதில் வந்து அதிமுகவுக்கு உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறார் அது எப்படி பயணிக்க போகிறது சசிகலாவின் இந்த சுற்றுப்பயணம் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய போவதாக சொல்லியிருக்கிறாரு இது எப்படி இருக்கும் என்று உள்ளிட்ட பல கேள்விகள் நான் வைத்திருந்தேன் இதற்கெல்லாம் நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசியிருக்கீங்க நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி துரைசாமி சார் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு குடிப்பறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்